டைனோசர் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யானா அண்ட் டாக்டர் சிவா இவங்க ரெண்டு பேரோட காம்போலேருந்து வர அந்த மூவியோட அப்டேட் தான் வந்து நாம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடும். இவங்க ரெண்டு பேரோட காம்போலேருந்து என்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யானா S41 அதாவது டேரக்டர் பாலா அவர்களோட பண்ணுற அந்த மூவிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யானா டேரக்டர் சிவா அவர்களோட மூவியில் தான் வந்து கமிட் ஆக போகிறதா வந்து இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து யார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, யூவி கிரியேஷன்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடியோ க்ரீன் தான் வந்து இருந்தாங்க. பட் அவங்க வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருக்காங்க யூவி கிரியேஷன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. நாங்கள் வந்து சூர்யா சாரோட வேற ஒரு படத்தில் வேற ஒரு டேரக்டர் வச்சு இணைவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மூவியோட அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக தான் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கரண்ட்டான இந்த மூவியோட அப்டேட் வந்து வருவோம். ஸோ நம்மளோட டேரக்டர் சிவா அண்ட் நம்ம சூர்யானா இவங்க ரெண்டு பேரோட காம்போலேருந்து வர மூவியோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா யூவி கிரியேஷன். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து யார் அப்படின்றது இன்னும் ரிவீல் ஆகலை. பட் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த படத்தோட அப்டேட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மேபி நம்ம சூர்யானாவோட பர்த்டேக்காக கூட வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இந்த படத்தோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கிராண்டாக வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஓகேங்களா? ஸோ இந்த யூவி ப்ரொடக்ஷன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சாகோ, அதுக்கப்புறம் ராஜேஷாம் அப்படின்ற மாதிரி பெரிய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த படத்துக்கு மேலே ஒரு ஹோப் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு படம் அப்படின்றது ஒரு டேரக்டர் பொறுத்து மட்டும் இல்லை, அதோட சுற்றி இருக்கிற ஹீரோஸ் அண்ட் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து எப்படி வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நான் இப்போ ரெண்டு பேரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து நம்ம சூர்யானா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவரோட லைனப்ஸில் இருக்கிற எல்லா மூவியோட ஸ்டோரியும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி தான் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதனால் அவர் வந்து கண் மூடி நம்ம வந்து நம்பலாம். ஓகேங்களா? செகண்ட் திங், ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ யூவி ப்ரொடக்ஷன் அவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசராக வந்து வரதில் எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டேரக்டர் பொறுத்த வரைக்கும் போக போக தான் நமக்கு வந்து தெரியும் எப்படி வந்து பண்ணுறாங்க என்ன ஏதுன்ட்டு. ஓகேங்களா? ஸோ பட் சூர்யானாவை மெயினாக வந்து நம்ம வந்து நம்புவோம். ஓகேங்களா? இப்போது உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் அப்படின்றது வந்து இப்போ வரும். ப்ரோ, இப்போது இந்த படம் வந்துச்சு அப்படின்னா வாடிவாசல் என்ன தான் ஆச்சு, அதோடய ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வந்து கேட்க வந்து தோணும். ஸோ இப்போதைக்கு வாடிவாசல் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, சூர்யானாவோட பர்த்டே அன்னைக்கு மட்டும் ஒரு அப்டேட் வந்து வரும், அப்படி இல்லைனா வாடிவாசல் மூவியோட அந்த கிளிம்ஸ் வீடியோ வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் தான் வாடிவாசல் அவங்களோட சைட்லேருந்து கிடச்ச ஒரு அப்டேட். ஓகேங்களா? மற்றபடி பெருசாக வந்து இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கிடைக்கல. நம்மளோட வெற்றிமாறன் சார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை மூவியோட ஒர்க்கில் வந்து இருக்காராம். ஸோ அதோட பேட்ச் ஒர்க் ஷூட்டிங்ஸ்லாம் வந்து இருக்கான். ஸோ அது முடிஞ்சு எடிட்டிங் முடிஞ்சு ஸோ ரிலீஸ் ஆகி இன்னும் ஏகப்பட்ட வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வாடிவாசல் வரத்துக்கு, அதாவது அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகுமா. ஸோ அதனால் இந்த இடைப்பட்ட கேப்பில் S41 ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம சூர்யானா இந்த சிவா அவர்களோட மூவியில் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இல்லை செப்டம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இப்போதைக்கு கிடச்ச ஒரு அப்டேட். நம்மளோட சூர்யா அண்ணாவோட பர்த்டே அன்னைக்கு என்னென்ன மூவிஸ்லேருந்து என்னென்ன அப்டேட் வருது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். ஓகேங்களா? அண்ட் S41 ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா July 1st அப்படின்னா செகண்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போ ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல் எல்லாமே வந்து நல்லபடியாகவே வந்து நடக்கும் அப்படின்றத நம்பி நம்ம வந்து போயிட்டே இருப்போம். ஸோ நம்ம சூர்யானா மட்டும் நம்மனா போதும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அப்துல் சைனி ஆஃப்.